வணக்கங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த பேரை கேட்டாவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க, அலறுவாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு ராவாக மக்கப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? கான்செப்ட் கிடையாது, லாஜிக் கிடையாது. 1S2, 2S2, 2P6, 3S2, 3P6, 4S2, 3D10 இப்படி மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம். எங்கே வேணாலும் சரிக்கிடும், எக்ஸாமில் சரிக்கிடும். அப்போ எப்படி வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 118 எலமெண்ட்ஸுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, பிசக்காமல் எரர் இல்லாமல் எப்படி எழுதுறது? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட்கட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஆல் த எலமெண்ட்ஸ். பார்க்கலாமா? நான் எழிலன், இது ஈசி கெமிஸ்ட்ரி இன் தமிழ். ஸோ உங்களுக்குலாம் தெரியும், ஷெல், சப்ஷெல் அண்ட் ஆர்பிட்டால் இல்லையா? சப்ஷெல் எது எது இருக்குது? SPD அண்ட் F இல்லையா? ஸோ இந்த SPDF அந்த சப்ஷெல் அந்த ஆர்பிட்டாலுக்குள்ளே தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிசைட் ஆகிருக்கு. எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எப்படி ஷார்ட்கட் எழுதுகிறோம். ஸோ இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த டெக்னிக் நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இருந்து இருக்குது. இது நான் கண்டுபிடிக்கலை. இது எப்படி யார் கண்டுபிடிச்சான்ற ஹிஸ்ட்ரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் போகிற டியூஷனில் கெமிஸ்ட்ரி டீச்சரோ, ஆர் உங்களுடைய ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சரோ, இது நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உருட்டு உருட்டினார்னா தயவு செய்து நம்பாதீங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஏன் சின்ன வயசுலேருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ரைட், இப்போது SPDF எப்படி இந்த ஷார்ட்கட்டை நம்ம எழுதுறது அப்படின்னா, SPDF. ஸோ சப்ஷெல்ஸை எழுதிக்கங்க, சரியா? அதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருங்க, 1, 2, 3, 4. இந்த நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது? ஷெல்ஸு. எதை இண்டிகேட் பண்ணுது? ஷெல், ஷெல் ஆர் ஆர்பிட், அதை இண்டிகேட் பண்ணுது. உங்களுக்கு தெரியும் 1 to infinity இருக்கும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இல்லையா? ஸோ 1 ஆரம்பித்து அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஷெல். ஸோ இது ஷெல்லுக்குள்ளே இருக்கிற சப்ஷெல், SPDF. இதை இதோட அவ்வளோதானா? இல்லை, இதுவும் போயிட்டுருக்கும். F வரைக்கும் நமக்கு போதுமான அளவு போதும். இப்போ 118 எலமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு இந்த 4 சப்ஷெல் வந்து அடிக்குவேட். ஓகே, சரி. இப்போ என்ன டெக்னிக் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? SRBital இல்லையா? அதை 2 தடவை கீழே எழுதணும், 2 தடவை, 2 times. அப்புறம் முன்னாடியே சொன்னேன் ரைட் டு லெஃப்ட். அப்போது நெக்ஸ்ட் என்னது? PRBital இல்லாது SRBitalக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். P and S, அதை 2 தடவை எழுதணும். PS 2 தடவை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு DPS, ரைட் டு லெஃப்ட் நாம் வச்சுக்கோங்க, ரைட் டு லெஃப்ட் DPS 2 தடவை DPS எழுதியாச்சா? ஸோ அடுத்து FDPS அதையும் 2 தடவை FDPS இடம் இல்லாதனால நான் எழுதிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ தான் இது எழுதியாச்சு, முடிஞ்சுது. இதை வச்சு நம்ம 118 எலமெண்ட்டுக்கும் ஜஸ்ட் லைக் தட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். இப்போது ஒன்லி திங் ரிமைனிங் இஸ் அந்த ஷெல்லுடைய நம்பர் கொடுக்கணும். ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மேக்ஸிமம் அக்காமடேட்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணும். அதாவது ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, எஸ்ஸில் 1 ஆர்பிட்டால் இருக்குது, பியில் 3 ஆர்பிட்டால் இருக்குது, டியில் 5 ஆர்பிட்டால் இருக்குது, எஃப்ல 7 ஆர்பிட்டால் இருக்குது இல்லையா? எஃப்ல 7 ஆர்பிட்டால் இருக்குது. ஆர்பிட்டால்ஸ், 1 ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் அகாமடேட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? எஸ்ஸில் 2, பியில் 6, டியில் 10, எஃப்ல 14. இது வந்து ஆர்பிட்டால்ஸ், ஆர்பிட்டால் இது எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போது அதை மட்டும் நம்ம இங்கே எழுதணும். எப்படி எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்பர் ஃபில் பண்ணுங்கள்.
S ஆர்பிட்டால் ஃபஸ்ட் S சப்ஷெல் ஃபஸ்ட்டு ஷெல்லேருந்தே இருக்கும். அதனால் ஸ்டார்ட்ஸ் S ஸ்டார்ட்ஸ் வித் ஒன். அப்படி லைனாக நம்பர் கொடுங்க. 1, 2, 3 எஸ்ஸுக்கு மட்டும் 4, 5, 6, 7 and 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பி. பி சப்ஷெல் எங்கேருந்து தான் ஆரம்பிக்கும்? செகண்ட் ஷெல்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் பி சப்ஷெல் ஸ்டார்ட்ஸ் வித் 2. அப்படி லைனாக கொடுங்க. 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து டி. டி ஸ்டார்ட்ஸ் வித் 3. டி எங்கே இருக்குது? இங்கேருந்து ஆரம்பிக்குது. 3, 4, 5, 6. எஃப் ஸ்டார்ட்ஸ் வித் 4. எங்கே ஆரம்பிக்குது எஃப்? தோருக்கு 4, 5. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஷெல் எழுதிட்டோம், 2 டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட் 2 டைம்ஸ் எழுதிட்டோம். ரெண்டாவது ஷெல் நம்பர் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ண வேண்டியதான். எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதான். 1s2. எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஸோ எஸ்ஸிலலாம் 2 எலக்ட்ரான். பியில் 6 எலக்ட்ரான். எஸ்ஸில் 2 எலக்ட்ரான். பியில் 6, 2. டியில் 10 எலக்ட்ரான்ஸ். பியில் 6. எஸ்ஸில் 2. டியில் 10, 6, 2. எஃப்பில் 14. டியில் 10, 6, 2. எஃப்பில் 14. டியில் 10, 6. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் மேட்டர். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது நான் எழுதுறதுனால், ஸ்லோவாக சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனாலையும் நான் இதுவாக எழுதுறதுனாலையும் டைம் பிடிக்கும். இதை மென்டல் மேக்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் மனசுலையே இதை கடகடன்னு நம்ம எழுதிடலாம். அப்படியே எழுத வேண்டியதான். பி எஸ்எஸ் பிஎஸ் பிஎஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் போடுங்க, நம்பர் ஃபில் பண்ணுங்கள், எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுங்கள், முடிஞ்சது. நமக்கு எந்த எலமெண்ட்டுக்கு தேவையோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், 26 அயன் எடுத்துப்போம். அயனுக்கு வந்து 26 உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 3 வந்து 10 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு 3 10 எலக்ட்ரான்ஸ். 20 ஆயிடுச்சா? அப்போ 3D 10 6. 3D 10 இல்லை, 3D 6. இதுதான் அயனுடைய கான்ஃபிகரேஷன். ஓகே, கால்சியம் எடுத்துக்கோங்க. 20 எலக்ட்ரானிக் அட்டாமிக் நம்பர் என்னது? ஃபார் கால்சியம் 20. ஸோ 10 20, முடிஞ்சது, அவ்வளோதான். இதுதான் கால்சியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2, முடிஞ்சது. ஜிங்க் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரானிக் அட்டாமிக் நம்பர் 30. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 10 20 30, முடிஞ்சது. ஸோ இதுதான் இது வரைக்கும் ஜிங்குடைய அட்டாமிக் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் 30. ஸோ எனி நம்பர் அப் டு மோர் தென் 118 இதை வச்சு நீங்கள் எழுதலாம். 126 வரைக்கும் எழுதலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது 118 தான். பீரியாடிக் டேபிளில் இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் வந்து 118. ஸோ இதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு நீங்களே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் எழுதாமல் அப்படியே மனக்கணக்கு மாதிரி டக்குன்னு ஃபில் பண்ணி டக்குன்னு எழுதிடலாம். 118th எலமெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹையர் லெவல் ஆஃப் அட்டாமிக் நம்பர் எலமெண்ட்ஸுக்கு எழுதி எழுதி பாருங்கள். இட் வில் பி அக்கஸ்டம்டு, ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஈஸியாக எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்து எழுதிடலாம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ப்ரோக்ராமுடைய வீடியோவுடைய எண்டில் ஏன் இந்த சப்ஷெலுக்கு SPDF பேர் வச்சுருக்காங்க? ஏன் ABCDன்னு வைக்கலை? இல்லை வேறு ஏதாவது லெட்டர்ஸ்? YSPDF என்ன ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குது? SPDFன்ற அந்த லெட்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குது? காரணம் தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில், ஐ மீன் கமெண்ட்டில் எழுதுங்க. ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ, பை.